நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரபல தடகள வீராங்கனையான டூட்டிசன் தன்னை ஒரு ஓரினை செயற்காளர் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அத்துடன் தனது உறவினர் பெண்ணையே மிக நேசிப்பதாகவும் அவரையே விரைவில் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் விளையாட்டுத்துறையை மட்டுமல்லாமல் டூட்டிசந்தின் குடும்பத்தினரையும் கடும் அதிர்ச்சியடை செய்துள்ளது. குறிப்பாக அவரது சகோதரி தன் தங்கையை சிறையில் தள்ள சிலர் சதித்திட்டம் தீட்டுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில்தான் டூட்டியின் இந்த செயலுக்கு அவருடைய தாயார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள டூட்டிசந்தின் தாயார், எனக்கு பேட்டி முறையில் உள்ள பெண்ணை தான் எனது மகள் காதலிப்பதாக கூறுகிறார். அதாவது உறவு முறைப்படி அந்த பெண்ணிற்கு எனது மகள் அம்மா முறையாகும். மகள் போன்றவளை காதலித்து திருமணம் செய்ய போவதாகவும் அவள் கூறுவதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும், இதை என் சமூகத்தினர் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் தனது நண்பர்கள் மூலமாக இதை நான் செய்வேன் என அவள் என்னை மிரட்டுகிறார் என்றும், நீதிமன்றம் ஓரினை சேர்க்கை உறவுக்கு அனுமதி அளித்து விட்டதால் எந்த பயமும் இல்லை என்றும் அவள் என்னிடம் சொல்கிறார் என்றும், என்னால் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, விளையாட்டில் கவனம் செலுத்தாமல் இப்படி அரசு தரும் பணத்தை காதலுக்காக அவர் வீணடிக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் டூட்டி அண்டை வீட்டில் வசிக்கும் சிலர் கூறுகையில், உச்சநீதிமன்றமே ஓரினை சேர்க்கையை சட்டப்படி அங்கீகரிப்பதாக கூறிவிட்டது, இது உணர்ச்சிகரமான பிரச்சனை என்பதால் இதில் எழுத்தம் கவுத்தம் என்று எதுவுமே முடிவெடுக்க முடியாது என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.